வணக்கம், என்னோட நேம் நளினி. நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் முசிறிலேருந்து வரேன். இப்போது சடனாக லாக்டவுன் போட்டனால எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டியூட்டிக்கு எப்படி வரதுன்னு கன்ஃபியூஷனாக இருந்தது. அப்போ தான் டிபார்ட்மெண்ட்டில் சொன்னாங்க, உங்களுக்காக பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து, அதிலே வந்துட்டு சேஃபாக போகலான்னு சொன்னாங்க. இதில் என்ன கன்ஃபியூஷன்னா, நம்மளுக்கு டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்னு இருக்குது, அதுக்கு எப்படி வந்துட்டு போகிறதுன்னு ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ தான் மேனேஜ்மெண்ட்டில் சொன்னாங்க, ரெண்டு ஷிஃப்ட்டுக்குமே நாங்கள் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது விடாட் கம்பெனி தான், நம்மளுக்காக பஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது இந்த பஸ்ஸில் வர்றதுனால எனக்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து இல்லாமல் வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இதனால் எங்களுக்கு வந்துட்டு போகிறதுக்கு சேஃபாகவும் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த காவேரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் விடாட் கம்பெனிக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். வணக்கம், நான் அகல்யா, காவேரி ஹாஸ்பிட்டலில் குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாக்டவுன் போட்டனால என்னால் வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஓஎஃப்டியிலேருந்து வரேன், அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஓன் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து பஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. நான் இங்கே டைமுக்கு வந்து சேர்றேன், கம்ஃபர்டபுளாக இருக்குது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் டு வி டாட் அண்ட் தேங்க்ஸ் டு காவேரி ஹாஸ்பிட்டல்.